ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நான் பார்த்த கியூஎன்ஏல எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக சூப்பர் டூப்பர் க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்க ஒரு கியூஎன்ஏ இது தான். அண்ட் அதுக்கு நீங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஹானஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்க போகிறேன், பாடம் ஃப்ரம் மை ஹார்ட். ஸோ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக் டக் டக்குன்னு போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய அவுட்ஃபிட் அண்ட் ஜுவல்லரிஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து எனக்கே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு, பிகாஸ் நீங்கள் கொடுத்துருக்க கேட்டிருக்க க்வெஸ்சன்ஸ் அண்ட் உங்களோட அந்த அட்டென்ஷனை மேலே எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்லிருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்மிதா, ஷீஸ் ஃப்ரம் லண்டன், அவங்க எனக்கு வந்து பர்த்டேக்காக அனுப்பிச்சி வச்ச புடவை இது. இட் இஸ் கேர்லைட் சாரி அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட் ரெடிமேட் பிளவுஸ், பேக் பட்டன்ஸ் வச்சு பாட்னெக், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இட் இஸ் ரெடிமேட் ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ட்ரெஸ்அப் ஜுவல்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் வர்ஸ் எனக்கு வந்து வந்த ஒரு கிஃப்ட் இது. அண்ட் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் கார்த்திகா சேலம் அவங்க. ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட்டாக வந்ததெல்லாம் நான் வந்து அப்படியே பொக்கிஷமாக பத்திரமா வச்சுருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி போட்டுக்கணும் எனக்கு தோணுச்சு. அண்ட் தேங்க்யூ ஆல், உங்கள் லவ் எல்லாத்துக்கும் அவ்வளோ நன்றி. ஓகே, ஸோ க்வெஷ்சன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ டெல் யூ ஒன் திங். ரிப்பீட்டிவாக ஒரே க்வெஷ்சன்ஸை அஞ்சாறு பேர் கேட்டிருக்கீங்க. அண்ட் ஒரே தீமில் இருக்கிற க்வெஷ்சன்ஸ் வந்து ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் எல்லாமே கிளப் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் சிலர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 4-5 க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் அதிகமாக ரிப்பீட்டிவாக கேட்ட க்வெஷ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளஸ் அண்ட் உங்களோட மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி என்னோட பாசிட்டிவ் சைட் நான் நிறைய காமிச்சிருக்கேன். என்னோடய நெகட்டிவிட்டி, என்னோடய நெகட்டிவ் சைடை வந்து நான் வந்து பெருசாக சொல்லிக்கிட்டதில் யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து டு பி ஹானஸ்ட் அதையும் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்னோடய நெகட்டிவ்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இருக்க ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பீப்புள் கூட வந்து பிளெண்ட் ஆக மாட்டேன், ஜனங்களோட அதிகமாக பிளெண்ட் ஆக மாட்டேன். அண்ட் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா லைஃப் லாங் எனக்கு வந்து அவங்கக்கிட்ட அந்த அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதாவது நான் கிட்டே போக மாட்டேன். இது வந்து நான் என்ன நானே சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லி நிறைய நினச்சேன், நிறைய ஆசைப்பட்றேன். இப்போ வந்து எனக்கு வந்து என்னை மாற்றிக்கணும், நான் எல்லோரு கூடயும் பழகணும் அப்படின்லாம் நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது வந்து ஒன்று எனக்கு வந்து என்கிட்ட நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், ஐம் அன் எமோஷ்னல் ஸ்டூபிட். அதாவது நம்மளோட எந்த விதமான ஒரு ஃபீலிங்ஸும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போனால் அதுதான் எமோஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து கோபம், அழுகை, அந்த ஒரு இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ வந்து அதை நான் வந்து டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஏன் அப்படின்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து நான் ஒரு மாதிரி டல்லாக இருந்தாலும் இல்லை நான் அவங்கக்கிட்ட நான் ஏதாவது கோச்சுக்கிட்டா இப்போ என்ன அவ்வளோதானே கம் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து மாற்றுறாங்க, என்னை மோல் பண்ணி மேலே கொண்டு வராங்க. அப்போ நான் வந்து நினச்சேன் நம்ம இவ்வளோ வருஷம் ஸ்டூப்பிடாக எவ்வளோ நல்லவங்களை வந்து மிஸ் பண்ணிட்டோம்ல, ஸோ நம்ம நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பர்சனலாக நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய மைனஸ். அண்ட் என்னோடய ப்ளஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதை வேறு வேறு விதமாக கேட்டிருக்கீங்க. எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க, எப்படி இவ்வளோ பிரிஸ்காக இருக்கீங்க, உங்களோட பாசிட்டிவ் சைடுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னோடய பாசிட்டிவ், என்னோடய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஐ டோன்ட் டிபெண்ட் ஆன் எனிபடி. இது இன்றைக்கி இல்லை, இந்த கரண்ட் சினாரியோவில் கிடையாது, சின்ன வயசுலேருந்தே. ஸ்கூலிங் டைமில் இப்போ வந்து கேன்டீன் போகிறோம் அப்படின்னா கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல. நான் அப்படி இல்லை, நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டேன், யாரையும் துணைக்கி கூப்பிட மாட்டேன், நானே போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நானே வாங்கிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட வச்சு ஹாப்பியாக இருப்பேன். ஸோ இது என்னோடய கேரக்டர், அது இப்போ வரைக்கும் இருக்குது. சிலர் வந்து ஏன் கூப்பிடல, ஏன் சொல்லலன்னா எதிர்பார்க்குறாங்க. பட் வந்து என்னன்னா லைக் நான் என்ன நானே பார்த்துப்பேன், எங்கேயாவது போகணுன்னா நானே இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். சிலர் வந்து அதை ஆட்டிடியூடாக பார்க்குறாங்க, பட் இல்லை, அதை நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். நம்மளை நம்மளே பார்த்துக்கும் போது நம்மளுக்கு வந்து எந்த டிசப்பாயின்ட்ஸும் கிடையாது, நம்மளோட ஒர்க்கை இன்னும் பெட்டராக ஸ்ட்ராங்காக அந்த டிசிஷன்ஸில் எடுத்து பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே,
ஓகே, அதிகமாக அடுத்து கேட்டிருக்க க்வெஷ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹவு டு மோட்டிவேட் ஆர் செல்ஃப்ஸ். ஒரு பேட் டைம் வருது, வீட்டில் வந்து சப்போர்ட் இல்லை, எல்லா க்வெஷ்சன்ஸும் கிளப் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்து என்னை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க, டிச் பண்ணுறாங்க, அண்ட் ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, நீங்கள் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க, எல்லாம் இது எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் இருக்குது. இது வந்து இட் இஸ் மை சீக்ரெட்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, இட் இஸ் மை பர்சனல் சீக்ரெட் டு யூ. ப்ளீஸ் இதை வந்து நோட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு ஹியூமனோட ரியாக்ஷனோ வேர்ட்ஸோ எக்ஸ்ப்ரெஷனோ உங்களை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இட் ஷுட் நாட் ஆக்குப்பை யுவர் மைண்ட். இதை வந்து நீங்கள் ப்ளீஸ் மைண்டில் வச்சு பார்த்துக்கோங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது, நான் சொல்கிறது இதை என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பட்டு அடிபட்டு எந்திரிச்சு வந்து இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். இன்னொருத்தங்கனால உங்களோட டே ஒரு சிங்கிள் செகண்ட் கூட பாதிக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் வேறு லெவல் போகும். இப்போ நான் இப்படி உட்காந்து இப்படி பேசிகிட்ருக்கேன், இப்படி நான் என்னையே அழகுபடுத்தி ரசித்து உங்கள் முன்னாடி பேசுகிறேன், இந்த வீடியோ இவ்வளோ சந்தோஷமாக பாசிட்டிவாக பண்ணுறேன்னா இது ஒன்று தான் காரணம். என்னையும் நிறைய பேர் பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, வார்த்தைங்கனால, மெசேஜஸ்னால, கமெண்ட்ஸ்னால, எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால என்னை வந்து உடச்சி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன். அது அலோவ் பண்ணாதனால நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக மூவ் பண்ண முடியுது. எல்லா இந்த ஆன்சர் இந்த பதில் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ்லேயும் அப்படி தான், காம்படிட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க. அப்வியஸாக ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. நம்ம போயிட்டே இருக்கணும், நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நம்ம மனசாட்சி உண்மையாக இருக்கணும், சக்ஸஸ் நமக்கு உண்டு. ஓகே, அண்ட் இவங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸ்பெஷல் மென்ஷனாக நான் வந்து சொல்கிறேன், முத்துலக்ஷ்மி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு வந்து அவங்க க்வெஷ்சன்ஸ் வந்து இருந்தது. ஸோ நான் வந்து ரிவர்ஸ்லேருந்து போகிறேன். உங்கள் ஃபேவரட் ஹீரோ ஹீரோயின் ஃபுட், உங்கள் ஃபேவரெட்லாம் ஜாலியாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ இப்படியும் க்வெஷ்சன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ மை ஃபேவரட் ஹீரோ இஸ் துல்கர் சல்மான். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் துல்கர் சல்மான் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு செரிமனி நடக்குது கேரளைட் சைடில் நடக்கும், பட் அதை கூட நான் வந்து துல்கருக்காக பார்ப்பேன். அப்பப்போ அந்த கிளிப்ஸில் அவங்கள காமிப்பாங்கள, அப்பப்போ ப்ரொமோஸில் துல்கர் வந்துட்டால் கூட நான் யூடியூப்பில் அதை டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். அண்ட் நான் ஃபாலோ பண்ணுற ஒரே இன்ஸ்டா பேஜ், ஒரு மேலோட ஒரு மாடல், ஒரு ஹீரோட இன்ஸ்டா பேஜ் வந்து துல்கர் சல்மானோடது தான். ஏன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா, அதாவது துல்கர் சல்மான் எப்படியோ அப்படி தான் அவர் எல்லா படத்துலேயும் அவரோட ரோல்ஸ் இருக்குது. அது அவர் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்படி எடுக்கிறாரான்னு தெரியல. ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா கிளாஸி. துல்கர்னா கிளாஸி. நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்கணும்ல, இப்படிலாம் இருக்கணும் ஒரு ஹீரோனான்னு சொல்லிட்டு, தட் பிளேஸ் கோஸ் டு துல்கர் சல்மான். அண்ட் த ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு இதை நான் ஓப்பனாக சொல்லணும், எனக்கு ஆக்சுவலி நயன்தாரா ரொம்ப பிடிச்சிது. ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் நயன்தாரா, பட் நாட் நவ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அவங்களோட சில போல்ட்னஸ் எனக்கு பிடிச்சது தான், பட் இப்போ வந்து அந்த நம்பர் ஒன் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிறக்கும், அவங்களோட ஆன்டி ஏஜிங்கை வந்து ரீடைன் பண்ணுறக்கும், ஆல்மோஸ்ட் ஷீ இஸ் நியரிங் 40 இல்லையா, ஸோ அதை ரீடைன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து பொட்டாக்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க. இது வந்து காஸ்மெட்டாலஜி படித்தவங்களுக்கு டெஃபினட்டாக நயன்தாராவோட ஸ்கின், கரண்ட் ஸ்கின் பார்த்தாலே தெரியும். நயன்தாரானால டைரெக்டாக சன்லைட்டில் இருக்க முடியாது, அந்த சில லோஷன் ஸ்க்ரீம்ஸ் எல்லாம் போடாமல் அவங்க ஃபேஸ் பண்ண முடியாது. மெலனின் அப்படிங்கிற விஷயத்த ஜீரோ பண்ணிட்டாங்க நயன்தாரா. இதை நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அதை படித்ததுலேருந்து எனக்கு அவங்க மேலே இருந்த ஒரு வாவ் ஃபீல் இப்போ இல்லை. அப்படி நம்ம உடம்புக்கு, ஏன்னா ஸ்கின் இஸ் ஓவர், அடுத்து பிளட்டை வந்து அது பாதிக்கும். ஸோ இப்படி பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபீலில் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கல. ஸோ எனக்கு இப்போ கரண்ட்டாக நயன்தாராவை பிடிக்கல. அண்ட் ரொம்ப பிடிச்ச ஹீரோயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பார்வதி அண்ட் நித்யா மேனன் ரொம்ப பிடிக்கும். உடனே நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் துல்கர் சல்மான் கூட நடித்தவங்களே சொல்கிறீங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அப்படி கூட இருக்கலாம், ஏன்னா நான் துல்கரோட ஃபிலிம்ஸை வந்து அவ்வளோ ரசித்து, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் வரைக்கும் ரசித்து பார்ப்பேன். ஸோ இந்த ரெண்டு ஹீரோயின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் மேபி எனக்கு அதனால் ரொம்ப ரசிக்க முடிஞ்சதான்னு தெரியல. பார்வதி உஃப், அவங்க நேஷ்னல் அவார்டுக்கெலாம் ஷீ டிசர்வ்ஸ் மோர். அவ்வளோ ஒரு டிசர்விங் ஆன ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ் அவங்க. நித்யா மேனன் ஆப்வியஸ்லி வாவ். ஓகே, உங்களுக்கு ஒரு ஹானரபிள் அவார்ட் கொடுத்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, எந்த ரீசனுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் ஹாப்பியாக டிசைன்னு ஃபீல் பண்ணிங்களா? எஸ், இதை வந்து நான் என்னோடய ஸ்டேட் அவார்ட் கோல்டு மெடல் ஃபார் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்காக இந்த க்வெஸ்சனை நான் வந்து எடுத்துப்பேன். ஏன்னா நான் அதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 42 days டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணேன். இது அந்த டைமில் என் கூட நின்று பேக் போனாக இருந்த எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ஐ ஃபீல் ஐ டிசர்வ் தட்.
ஸ்கூல் காலேஜ் டைம் க்ரஷ் யூ ஹேட் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ப்ரொஃபஷ்னல் செலக்ட் எனி ஒன் இதுக்கு மீனிங் எனக்கு புரியல அவங்க யாராவது செலக்ட் பண்ணி கொடுத்தாங்களான்னு கேட்குறீங்களா இல்லை இது என்னோடய ஓன் டெசிஷன் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபேக் பீப்புளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது தே பெக் யூ ஆர் யூ ஃபார் கிவிங் ஆர் நாட் ஆப்வியஸாக நான் உங்ககிட்ட பேசுவேன் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுற ஹவ் இஸ் யர் லைஃப் உங்கள் குழந்தை எப்படி இருக்கா இப்படிலாம் நான் பேசுவேன் பட் வந்து பழைய மாதிரி என்னால் அவங்க கூட இருக்க முடியாது அது நான் இல்லை இட்ஸ் நாட் மீ என்னோட ஒரு அதை வந்து என்னால் மாற்றிக்கவே முடியாது அவங்க கொடுத்த அந்த வலியை வந்து நான் மன்னிச்சிருவேன் மறக்க முடியாது ஓகே ஸோ தட் இஸ் தட்ஸ் மீ அதை என்னால் மாற்றிக்க முடியாது ஸோ ஒன் டே சிஎம் பவர் வாட் வில் யூ டூ ஒன் டே சிஎம் பவர் வாட் டூ ஐ டூ லேடிஸ்க்கு நம்ம தமிழ்நாடுல இருக்க எல்லா லேடிஸ்க்கும் எஜுகேஷன் வந்து ஃப்ரீ பண்ணிவிடுவேன் ஜீரோ காஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ எல்லோரும் ஃப்ரீயாக படிக்கலாம் அவங்களோட எல்லா டிகிரிஸ் பிஹெச்டி வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணலான்னு சொல்லிவிடுவேன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரைக்கும் ஃப்ரீ பண்ணிவிடுவேன் ஓகே அஸ்ட்ராலஜி இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் நம்மளுக்கு வந்து நம்மளோட நல்ல டைமில் வந்து நம்ம வந்து கடவுளையும் ஜாதகத்தையும்லாம் எட்டி கூட பார்க்க மாட்டோம் பெருசாக வந்து மதிக்க மாட்டோம் அது எப்படி இருந்தால் என்ன நம்ம தான் சந்தோஷமாக இருக்குமே பட் வந்து நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அதெல்லாம் நினைப்போம் அண்ட் நம்ம வீட்டில் இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் கேட்போம் அப்போ தான் உட்காந்து கேட்போம் அண்ட் அஃப்கோர்ஸ் உண்மை தான் ஏன்னா எனக்கு வந்து பேட் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எங்கள் அப்பா வந்து என்னை இண்டிகேட் பண்ணிகிட்டே இருப்பார் எங்கள் அப்பா எப்போவுமே நெகட்டிவாக சொல்ல மாட்டார் கெட்டது நடக்க போது நடந்துட்டுருக்குன்னு சொல்ல மாட்டார் நீ ஜாக்கிரதையா இருசாமின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அதோட மீனிங் வந்து அதை அனுபவிச்சப்போ தான் நான் புரிஞ்சேன் அதாவது மொத்தமாக அந்த ஒரு வலி அந்த ஒரு வேதனை இது எல்லாத்தையுமே நான் அனுபவித்தேன் ஸோ அதே மாதிரி டைம் இனி நல்லா இருக்குமா அப்படின்னு எங்கள் அப்பா இப்போல்லாம் கொஞ்சம் சொல்கிறாரு அண்ட் அந்த வைபியும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதனால் ட்ரூ ஓகே இஃப் சம் ஒன் ஹர்ட்ஸ் மீ வாட் டு ஐ டூ இந்த க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான் இன்னொருத்தங்களோட ஒரு எக்ஸ்ப்ரெஷனோ வேர்டோ நம்மளை வந்து பாதிக்கவோ ஆக்குப்பை பண்ணவோ கூடாது ஓகே ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்துச்சு அண்ட் த வேர்ஸ்ட் டே இன் யுவர் லைஃப் திஸ் இஸ் ஆல்சோ அன் இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் ஓகே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்பிரிச்சுவல் ஃபீல் வந்து அதிகம் நிறைய பேர் கேட்டீங்க உங்கள் அம்மா வந்து இஸ்லாமிக் நீங்கள் எப்படி இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இந்த பூஜை புனஸ்காரம் விரதம் இதெல்லாம் இருக்கீங்கங்கும் போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே விச் இஸ் எங்கள் அப்பா இருங்க வந்து எங்கள் ஊரில் ஒரு தெய்வத்துக்கு வந்து கோயில் கட்டினாங்க அவங்க வந்து மகாகாளி அம்மன் ஸோ அவங்க எங்கள் குலதெய்வம் கிடையாது ஆனால் வந்து அவங்களுக்காக வந்து ஒரு கோயில் கட்டினாங்க அந்த கோயிலில் தான் வந்து எனக்கு காது குத்தி மொட்டையடிச்சு எல்லாம் பண்ணாங்க ரொம்ப கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க அண்ட் இன்ஃபேக்ட் அந்த தெய்வத்தோட பேர் தான் எனக்கு வச்சு ஜெயந்தின்னு வச்சாங்க ஸோ அப்போ இருந்தே எனக்கு அந்த கோயிலில் எது பிரச்சனைனா எங்கள் அப்பா போய் எல்லாம் அந்த கிடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாம் பண்ணுறதுலாம் பண்ணுவார் ஸோ திருப்பூர் வஞ்சிப்பாளையம்லாம் அந்த கோயில் இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் அந்த இடத்துலேருந்து குழந்தையிலேருந்தே எனக்கு அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஒன்றுனா தெய்வம் வரும் தெய்வம் நின்று ஹெல்ப் பண்ணும் மெயினாக அந்த தெய்வம் வந்து ஜஸ்டிஸ் ரொம்ப உக்ரமான ஒரு தெய்வம் ஆனால் ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஸோ அந்த இடத்துலேருந்து தெய்வம்னு ஒன்று இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் அதை நம்புகிறேன் சில தெய்வம் நம்மளை தேடி வரும் சில தெய்வத்துக்கிட்ட நம்ம போவோம் ஸோ அந்த மாதிரி என் லைஃப்பில் ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாமல் நான் இல்லைங்கிற ஸ்டேஜுக்கு இப்போ நான் வந்துட்டேன் ஸோ குழந்தையிலேருந்தே அது ஸ்டார்ட் நான் 45வது நாள்லேருந்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே என் ஆயுத பூஜை அன்னைக்கு தான் பிறந்தேன் ஸோ அதில் அதை கூட கடவுளோட ரிலேட் பண்ணுவார் எங்கள் அப்பா ஸோ அதான் வேர்ஸ் டே இன் மை லைஃப் வேர்ஸ் டேன்னு சொல்ல முடியாதுங்க வேர்ஸ் பீரியட் இன் மை லைஃப்னு சொல்லலாம் ஒரு 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 பர்டிகுலர் பீரியடே எனக்கு வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ்னு எடுத்து வச்சுக்கலாமே அந்த பீரியடில் நான் பொழைச்சி வந்து இப்படி உட்காந்துட்ருக்கேனாலே பெரிய விஷயம் அந்த 2.5 வருஷத்தில் எல்லாமே எனக்கு ஒவ்வொரு செகண்டும் வேர்ஸ் தான் நிறைய வழி துரோகங்கள் பழி அண்ட் அவங்க பண்ண ஏமாத்துகிற வேலை இதெல்லாம் பார்த்தேன் புரிஞ்சுக்கிட்டேன் கடவுள் வந்து காமிச்சிட்டார் லைஃப்னா இது தான் யார் உண்மை யார் போய் எது நிஜம் அதெல்லாம் கடவுள் காமிச்சு கொடுத்துட்டாரு ஸோ வேர்ஸ் பீரியட் அப்படி வச்சுக்கோங்க ஓகே
அண்ட் யா இதை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க யூடியூப் இன்கம். இந்த யூடியூப் இன்கம்ங்கிறது வந்து பெரிய ஒரு காமெடியான ஒரு விஷயங்க. இட் பிகேம் ஏ ட்ராஜடி ஆக்சுவலி. உங்களில் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், யூடியூப் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது $100 கொடுப்பாங்க, விச் இஸ் 7500, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம ஐடி ப்ரூஃப்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப்ஸ் வரைக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். நான் எதுவுமே கொடுக்கல, நரணன்னு அப்படின்ட்டு இருந்தேன், நான் ஜாலியாக இருந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுத்தாங்க, இங்கே பாருமா நீ வந்து இந்த ப்ரூஃப்லாம் இன்னும் கொடுக்கல பார்த்துக்கோ அப்படின்னு. அப்புறம் ஒரு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க, அப்புறம் அப்படியே பாஸ் பண்ணி நிறுத்திட்டாங்க. அதாவது எப்படின்னா, நீ வேலை செய்கிறனா செய், ஆனால் உனக்கு சேலரி இல்லை இந்த மாதங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஒரு ஓவர் நைட்டில் என்னோடய ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் கொடுத்தேன். என்னோடய ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் அக்செப்டே ஆகலை, பயங்கர காமெடி ஆச்சு. ஸ்கேன் பண்ண தெரியாமல் அவசர அவசரமாக என்னென்னமோ பண்ணி பண்ணேன். அட்லாஸ்ட் என்னோடய பாஸ்போர்ட் கொடுத்து வெரிஃபை ஆகி ஓகே ஆகி ஐ காட் அன் இன்கம். 9 மந்த்ஸோட சேலரி நான் ஒன்றா வாங்கினேன். இட் வாஸ் அ குட் பே. ஸோ நான் அதில் வந்து ஒரு பைசா கூட வின் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ அஸ் ஐ செட், அதில் ஒரு ஷேர் வந்து நம்ம வெங்கடாச்சலபதி திருப்பதி ஏழுமலையானுக்கு என்றைக்கு வந்து ஆந்திரா கவர்மெண்ட் வந்து படியேறி போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்களோ அடுத்த 3வது நாள் நான் அங்கே இருப்பேன், படியேறி என்னோடய யூடியூப் இன்கம்மை வந்து நான் பெருமாளோட உண்டியில் சேர்த்துருவேன். அந்த விலாகை நீங்கள் லைவாக, ஐ மீன் அந்த விலாகை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன அதுக்கு அதை தாண்டி அந்த பணத்தில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, மேலே நம்ம கட்டிகிட்ருக்க நம்மளோட ரூம்க்காக எல்லாமே, ஒரு நட்டு போல்ட்லேருந்து லேபர் சார்ஜ் வரைக்கும் வண்டி ரெண்ட் வரைக்கும் எல்லாமே அந்த பணம் தாங்க. நான் ரொம்ப அதை வந்து ஒரு மதித்து வைக்கிறேன். அதாவது எனக்கு பிடிச்ச தொழிலேருந்து நான் சம்பாரித்த ரொம்ப வேல்யூபிளான ஒரு பணம், அதை நான் வந்து பத்திரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம மேலே நம்மளோட அடுத்தடுத்த யூடியூப் சேலரி வச்சு நான் அதை டெவலப் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் அண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ், மொபைல் அடிக்ஷன், என்னோடய டாட்டாய்ஸ் ரிங் அண்ட் கோமதி சக்கரம், நெகட்டிவ் தாட்ஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்கர், இதை பற்றி எல்லாமே நான் டெடிக்கேட்டட் வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ அதோட எல்லா லிங்க்ஸுமே நான் கீழே கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? நீங்கள் ப்ளீஸ் பாருங்கள். ஸோ நான் கொஞ்சம் நல்லா ஓப்பனாகவே பேசியிருக்கேன். அண்ட் அந்த டீமோட்டிவேஷன், கலர் பற்றினது, அண்ட் எங்கள் அம்மா அப்பா எப்படி, இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்க நீங்கள் முஸ்லீமா என்ன இது, அது எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்ட் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, சத்தியமாக 100% அரேஞ்ச் மேரேஜ். எங்கள் அப்பா இவர் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொன்னார், அப்படி நடந்தது தான். ஸோ அப்பா வேறு லெவல் ஸ்ட்ரிக்ட் அதிலலாம், ஓகே. அண்ட் மதரின்லா, மதரின்லா வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மா விட என்னோடய மதரின்லா ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு டிக்னிஃபைட் பர்சன் என்னோடய லைஃப்பில். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து பியோர் வில்லேஜ் தான், தோட்டம் துறவுன்னு இருக்கவங்க தான் என்னோடய மதரின்லா. அப்போது நான் வந்து டீஷர்ட்ஸோடு இருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன உன் மருமக டீஷர்ட்டோடு இருக்காங்கன்னு கேட்டால், ஆமாம் அவள் அப்படி தான் வளர்ந்துருக்கா, அவள் சிட்டியில் வளர்ந்தா அவள் அப்படி தான் இருப்பாள் அப்படிம்பாங்க. என்ன லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கா, அவள் தொழில் அப்படி அவள் அந்த விஷத்தை போட்டு தான் ஆகணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி யார் எமனே ஆப்போசிட்டில் வந்து நின்னாலும் போடா அப்படின்ட்டு என்னை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றுவாங்க. அவங்க மேலே எனக்கு என்றைக்குமே ஒரு மரியாதை இருக்குது. எங்கள் அப்பா கடத்தப்படியே நான் ரொம்ப மனசார மதிக்கிறதே என்னோடய மாமியார், ஓகே. மறக்கவே கூடாத பர்சன் யாரு, நம்ம பாபா சாய்பாபா அண்ட் எங்கள் அப்பா, ஓகேங்களா? ஒன்று என்னோட தாத்தா, ஒன்னோட எங்கள் அப்பா. அதாவது உடஞ்சி போய் முடிஞ்சது வாழ்க்கை அப்படிங்கிற ஸ்டேஜில் நான் போய் நின்னாலும், ஒன்றும் இல்லை சாமி நீ நல்லா இருப்ப, நீ தான் ராணி அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அண்ட் அவரோட நல்ல வார்த்தைகள் என்னோடய லைஃப்பை நல்ல விதமாக மாற்றி இன்னைக்கு வரைக்கும் இப்படி உட்கார வச்சுருக்குன்னா அது அப்பாவும் என்னோடய தாத்தாவும், ஓகே. ஸ்கூல் காலேஜெலாம் எங்கே படித்தீங்க, பியூட்டிஷியன் கோர்ஸ் எங்கே படித்தீங்கன்னு ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க. நான் ஸ்கூலிங் வந்து பர்க்ஸ் கான்வென்ட்டில் படித்தேன், கோயம்புத்தூர். காலேஜ் வந்து பிஎஸ்சி டெக், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. அண்ட் பியூட்டிஷியன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் எல்லாம் விகாஷினியில் படித்தேன். அண்ட் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்கப், ஹேர் ட்ரெஸ்ஸிங்லாம் ஆட்டிடியூட் அகாடமி, மகாராஷ்டிரா. ஸோ இதுதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்துக்குமே ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட க்வெஷ்சன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இன்னும் சில க்வெஷ்சன்ஸ் பேலன்ஸ் இருக்குது, அதை நான் பார்ட் 2வாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ அண்ட் என்னோடய ஃபேவரட் சாங் ஒருத்தன் கேட்டிருந்தீங்க, ஸோ அதோட நான் முடிக்கிறேன். ஜன்னலோரமாய் முன்னாலே மின்னல் போலவே வந்தாயே. ஸோ லவ் பியார் பிரேமா காதல் அந்த படத்துலேருந்து ஓ பெண்ணே சாங், இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் என்னோடய ரிங்டோனாகவே இருந்தது என் ஃபோனில். அந்தளவுக்கு இந்த பாட்டை கேட்டால் நான் அப்படியே உட்காந்துருவேன், அந்தளவுக்கு எனக்கு பாட்டு பிடிக்கும். அண்ட்
நிறைய சாங்ஸ் இருக்குது. ஏனோ வானிலை மாறுதையெல்லாம் என்னோடய ட்ரேட்மார்க் சாங்காக இருக்கும். எங்காவது ப்ளே ஆனால் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அந்தளவுக்கு எனக்கு அந்த சாங் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. நிறையா ஃபிலிம்ஸ் பற்றியெல்லாம் பேசுனீங்களா, நான் நிறையா பேசுவேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கும். அண்ட் இவ்வளோ வேல்யூபிளான க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இந்த அவுட்ஃபிட், இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி நானே என்னை ரொம்ப ரசிச்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாய்ராம், இவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி எனக்கு கொடுத்ததுக்கு அந்த பாபாவுக்கு தான் நன்றி. சாய்ராம்.